வணக்கம், இது உங்கள் ஏஜே ஏஞ்சல் டிசைன்ஸ். இன்றைக்கி பட்டு பாவாடை சட்டை ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் குழந்தையோட உயரத்தை அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு 19 இன்ச் வருது. மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச் எடுத்துருக்கிறேன். அப்போ மொத்தம் 21 வருது. இதுதான் நம்மளுக்கு தேவையான உயரம். அடுத்து சுற்றளவு. சுற்றளவு அந்த குழந்தையோட பாடி சுற்றளவு எடுத்துக்கிறோம். 24 இன்ச் வருது. துணி நம்ம எப்போதும் 4 போடுறதுனால 4 கொண்டு வகுத்துருக்குறேன். அப்போ 6 வரும். இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிற 2 இன்ச் எதுக்காகனா, நம்மளுக்கு துணி பிறகு பிரித்து தைக்கிறதுக்கு தேவைப்படுறதுக்காக நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். தேவைப்படும் போது டைட்டாக இருந்தால் பிரித்து தைச்சிக்கலாம். அதுக்காக தான் இதை எடுத்துருக்குறோம். அப்போ அந்த 6 இன்ச்சோடு இந்த 2 இன்ச்சை கூட்டும்போது நம்மளோட சுற்றளவு 8 இன்ச் கிடைக்குது. ஆம்கோல் வளைவு 4.5 இன்ச் எடுத்துக்கலாம், 5 கூட எடுத்துக்கலாம். அடுத்து கழுத்துக்கு 3.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். பின் கழுத்துக்கு 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கூட குறைய நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ துணியில் கட் பண்ணிடலாம். துணி 4 போட்டிருக்கிறேன். 4 போட்டிருக்கிறேன். ஃபோல்டான பக்கம் மடக்கின பக்கம் என்னை பார்த்துருக்க முடியா, நான் 4 மடித்து போட்டேன். இப்போ உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட உயரம் 21 இன்ச். ஆனால் இதில் வந்து இந்த சட்டை எப்படி வரும் அப்படின்னா, லாஸ்டில் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ மொத்தம் 21 இன்ச்சு. அதில் வந்து பாதி அளவுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. 2 மடங்கு சட்டை வரணும், 1 பங்கு அந்த ஃப்ளீட்ஸ் வரணும். நான் ஒரு 7 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். நம்ம கொடுக்குறது தான், கொஞ்சம் குறைவேன்னா 6 இன்ச்சு உயரத்து கொடுத்துக்கலாம், 7 இன்ச்சு கொடுத்துக்கலாம், 8 கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப 10 அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ 21 இன்ச்சு நம்மளோட மொத்த உயரம். அதில் 7 இன்ச்சு நமக்கு வந்து 21 இன்ச்சு நம்மளோட மொத்த உயரம், 21 இன்ச்சு. இதில் ஒரு அந்த ஃப்ளீட்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 7 இன்ச்சு எடுத்துடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட சட்டை. 14 இன்ச்சு உயரம் நம்ம சட்டை எடுத்தால் போதும். தையலுக்கெல்லாம் போகிறதுனால கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தையல் மடித்து தைக்கிறதுக்கு தான் 2 இன்ச்சு எடுத்துருக்குறோம். அதனால கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் 14 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சுற்றளவும் 8 இன்ச். எனக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. தாராளமாக நம்ம வந்து போதும். இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஷோல்டருக்கு ஒரு 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஆம்க்கு 4.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 4.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நெக் ஷோல்டருக்கு 3 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ கழுத்தோட இறக்கம் ஒரு 3.5 இன்ச்சு எடுக்கிறேன். அதே 2 இன்ச்சுக்கு போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். இங்கேயும் வளைச்சு வரைஞ்சிக்கலாம். நமக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச்ல எப்படி மார்க் பண்ணி எப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுல லைட்டா வளைவு கொடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டா வளைவு கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே ஓப்பன் வரும், அது வந்து அந்த ஃப்ரீஸ் கொடுக்குற இடம். அப்படியே ஓப்பன் ஆகும். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டே சேர்த்து வெட்டிட்டேன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே அளவு நெக் தான் வரும். பேக்குக்கு தனியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியே எடுத்துட்டு கட் பண்ணணும். இப்போ இதை மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சட்டையில் ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த பார்டர் இருக்குது. இந்த பார்டர் பக்கமாக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நாம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக துணியை நாலா போட்டுக்கிறேன் ஓபன் பக்கம் ஆப்போசிட்லயும் மடிச்ச ஃபோல்டான பக்கம் என்ன பார்த்து இருக்கும்படியா நான் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்லீவோட சுற்றளவு எடுத்துக்கலாம் நம்ம இந்த சுற்றளவு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படினா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சட்டையோட ஆர்ம் கோல அளந்து எடுத்துக்கணும் அப்படியே இழுத்து எடுத்தோம்னா எவ்வளவு வருது அதுதான் எனக்கு 6.5 இன்ச் வருது 6.5 இன்ச் வருது நார்மல் ஸ்லீவ்னா இதே 6.5 இன்ச் போதும் இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் எடுக்கிறதுனால கூட ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்போ 11 இன்ச் 11.5 எடுத்துக்கலாம் ஒரு 1.5 இன்ச் குறவா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நான் 11 இன்ச் எடுத்துக்கிறேன் உயரம் நம்மளோட விருப்பம்தான் சுற்றளவு மட்டும்தான் நம்ம ஆம்கோல அளந்து எடுத்துக்கணும் உயரம் நான் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் 4 எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே பாக்ஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஓப்பன் சைடில் மேலேருந்து ஃபோல்டான பக்கம் எடுக்கக்கூடாது ஓப்பன் சைடில் நம்ம எவ்வளோ அளந்து வச்சுருக்கிறோமோ உயரம் அந்த அளவில் மேல் பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது குழந்தைங்கிறதுனால நான் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் 3 இன்ச்சு எடுத்தாலும் தப்பு இல்லை ஆனால் அடிப்பக்கம் ரொம்ப சின்னதாக வரும் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் வரக்கூடாது அதனால் 2.5 இன்ச் எடுத்து மேலேருந்து அப்படியே நார்மலாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் ஆனால் பப் ஸ்லீவ்ங்கிறதுனால கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மட்டும் நான் வளைச்சிருக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்லீவ் பஃப் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தூரத்துக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துருக்கிறேன் நம்ம ஸ்லீவில் பஃப் அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் நான் கீழேருந்து மேல் பக்கம் அடித்ததுனால அடிப்பக்கம் எனக்கு ஃபோல்டாக வந்திருக்குது அதனால் அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் எந்த பக்கம் அடிக்கிறோமோ அந்த பக்கம் அதே மாதிரி ஃபோல்டு வரும் நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம் ஸ்லீவுக்கும் லைனிங் கொடுக்குறதா இருந்தால் நம்ம லைனிங் இதே மாதிரி இந்த அளவுக்கு லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் லைனிங் கொடுக்கல அதனால் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் போன கிளாஸில் நாம் தைச்ச அந்த பிளவுஸில் பீஸ் கொடுத்து திருப்பியிருந்தோம் மெயின் பீஸ் லைனிங் அப்புறம் ஒரு பீஸ் கொடுத்துருந்தோம் இது பீஸ் எதுவும் கொடுக்கல அப்படியே லைனிங் அடித்து திருப்புற மாதிரி தான் இந்த மாதிரி தைக்க போகிறோம் அதனால் பீஸ் எதுவும் கட் பண்ணலை ஆனால் பீஸ் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் நம்ம அதே மாதிரி ஏற்கனவே கட் பண்ண போன லாஸ்ட் கிளாஸில் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி நெக் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அந்த சட்டையோட அடிப்பக்கத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளீட்ஸ் கொடுக்கறதுக்காக கட் பண்ணிக்கலாம் இது வந்து பெப்ளம் மெத்தட்னு சொல்லுவாங்க பெப்ளம் மாடல் பிளவுஸ் அப்படின்னு இப்போ அதோட ஃப்ளீட்ஸ் கொடுக்குற கிளாத் எப்படி கட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் நான் ஒரு 7 இன்ச்சுக்கு எடுத்திருந்தேன் அதனால் அந்த பிளவுஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு 7 இன்ச் உயரத்துக்கு பிளவுஸில் இருக்கக்கூடிய சுற்றளவுக்கு நம்ம அளந்துக்கலாம் நம்ம பிளவுஸோட சுற்றளவு 8 இன்ச் எடுத்திருந்தோம் ஆனால் இது நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுக்கறதுனால டபுளாக எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ 8 இன்ச்சுனால் நம்ம வந்து 16 இன்ச்சாக எடுத்துக்கணும் இப்போ பிளவுஸோட சுற்றளவு 8 இன்ச் நான் வந்து 16 இன்ச் எடுத்துருக்கிறேன் இது ஒரு பக்கத்துக்கு அப்போ இன்னொரு பக்கத்துக்காக இது அப்படியே இன்னொரு மடிப்பாக நம்ம அடித்து போட்டுக்கிறேன் இப்போ நான் 2 போட்டிருக்கிறேன் அப்போ எனக்கு 4 வேணும் இன்னொரு பக்கத்துக்கும் நமக்கு வேணும் அதனால் நான் 4 போட்டிருக்கிறேன் இப்போ இதோட உயரம் 7 இன்ச் கொஞ்சம் குறைய வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் 6 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கூடுதல் 8 இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது 1 இன்ச் 1.5 இன்ச்சு நம்ம வித்தியாசம் இருந்தனா ரொம்ப தெரியாது நான் 7 இன்ச்சு எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி என்னோடய சுற்றளவு 16 இன்ச்சு வருது 4 போட்டிருக்கிறேன் அப்போது முன் பக்கத்துக்கு ஒரு பீஸும் பின் பக்கத்துக்கு ஒரு பீஸுமாக நான் போட்டிருக்கிறேன் அப்படியே பேக் சைடு நம்ம வந்து இதோட லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு போதும் இது அப்படியே ஸ்ட்ரைட் பீஸ் தான் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ண அந்த பீஸ் எடுத்து நெக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை ப்ளைனாகவே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்
ஆனா அதை விட இதுல கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். இந்த பேப்பர் இது நம்ம கேட்டிங்கள்லாம் கிடைக்கும் கடைகள்ல கேன்வாஸ் பேப்பர் நீ இதே அளவுக்கு இதுல கட் பண்ணி இப்போ இந்த நெக்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் அளவுக்கு நான் இந்த கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்து தையல் போட்டுட்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டா அதில் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் இப்படியே சேர்த்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் மட்டும்தான் நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன். அடுத்த லைனிங்கை அடித்து திருப்பிக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். அப்படின்னா சென்டர் மாறாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் இந்த ஷீட்டை இதோட அட்டாச் பண்ணிட்டேன். இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இதில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரில் அட்டாச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பின் பண்ணிவிட்டு கூட நம்ம சுற்றி அடிச்சு விட்டுடலாம். சென்டர் விலகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக சென்டரில் ஒரு குண்டூசி வச்சுக்கலாம். இது என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு மேலே போட்டு இதே மாதிரி பீஸ் வேணாம், கொஞ்சம் நல்ல திக்னஸ் வேணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து போன கிளாஸில் பீஸ் கொடுத்த மாதிரி பீஸ் கொடுத்துக்கலாம். இல்லை இதுவே துணி நல்லா திக்னஸாக இருக்குது அப்படின்னா போதும் அப்படின்னா இப்படியே லைனிங் மட்டும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில். கரெக்டாக 1/4 இன்ச் இடைவெளியில் தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த தையல் பக்கத்தில் சின்ன சின்னதாக நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம உள் பக்கமாக தள்ளி விட்டுருலாம். இப்படியே மேலே ஒரு பதிவு தையல் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பேக் சைடுக்கும் கட் அடித்து பின்பக்கமாக திருப்பி விட்டுடலாம் லைனிங் கிளாத்தை. பேக் சைடு நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதில் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அந்த முக்கு வர்ற இடத்துல கொஞ்சமாக நம்ம மடக்கி அப்படியே தையல் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். இதே மாதிரி பேக் சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இதுலயே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம்னா நீட்டா இருக்கும். இப்போ இதுல ஃப்ளீட்ஸ் கொடுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது நிறைய துணி இருந்துச்சுன்னா அதையே ரெண்டாக மடக்கி எடுத்துக்கோங்க. 7 இன்ச் வரணும் மடக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது எனக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் லைனிங் கொடுத்துக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு லைனிங் கொடுத்துக்கிறேன். நம்ம லைனிங்கை நல்ல பக்கத்தில் வச்சு அடிச்சுட்டு உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் வச்சு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை மேலே போட்டு மேலே ஒரு நேர் தையல் போட்டு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பின் பக்கத்துக்கும் அடிச்சு எடுத்துக்கலாம், ரெண்டு பக்கத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதை மாற்றி எடுத்து மேலே ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு பீஸ் பேக்குக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இதில் ஃப்ளீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கதை இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு பக்கமும் ஷோல்டர் பக்கத்துக்கு சின்னதாக டாட் பிடிச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் ஷோல்டர் நேருக்கு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி பேக் சைடுக்கும் ரெண்டு டாட் பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஃப்ளீட்ஸை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். போட்டுட்டோம். இதே மாதிரி பேக் சைடுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இதை இப்படியே இழுத்து மேலே ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம், இல்லாட்டா இது லைட்டாக அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் தையல் இந்த பக்கமாக வச்சு தையலுக்கு மேலே அப்படியே இந்த ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்குற இடத்துல போட்டு விட்டுடலாம். இப்போ இது மேலேயும் ஒரு லேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி சென்டராக ஒரு லேஸ் கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிரலாம். இப்போ இதே மாதிரி பேக் சைடுக்கு ரெடி பண்ணிரலாம். இது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோக்கி பெட்டி ஐ பெட்டி கொடுத்துக்கலாம். நான் நெக் ரெடி பண்ணிட்டேன். இதை ஃப்ளீட்ஸை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோக்கி பெட்டி ஐ பெட்டி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொக்கி பெட்டி ஐ பெட்டி கொடுத்துக்கலாம். ரெண்டு இன்ச்சு போதும் கொக்கி கொடுக்குற இடத்துக்கு. இப்போ நம்ம கீழேயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், மேலேயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்கு. அதனால் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி விடணும். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு பக்கம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தச்சிருக்கிற இடத்துல லைட்டாக எந்த பக்கம் இறக்கமாக இருக்கோ அங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமுமே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கொக்கியும் ஒரு பக்கம் ஐப்பெட்டியும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் கொக்கி கொடுத்துக்கிறேன், நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போட்டு உள் பக்கம் திருப்பிக்கலாம். மேல ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஐப்பட்டிக்கு உள்பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் மேல் பக்கம் நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நான் துணி விட்டுருக்கேன், மேலேயும் விட்டுருக்கிறேன், அடியிலையும் எக்ஸஸாக விட்டுருக்கிறேன் மடிச்சு தையல் போடுறதுக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸஸாக விட்டுருந்த துணியை உள் பக்கமாக மடக்கி ஓரத்துலேயும் ஒரு மடக்கு மடக்கி அப்படியே மொத்தமாக உள்ளே திருப்பி விட்டுடலாம். திருப்பி அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ஒரு முடிச்சு தையல் கட்டு தையல் போட்டுட்டே நம்ம போட்டோம்னா நல்லது, பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி முடிக்கும் போதும் எக்ஸஸாக நம்ம விட்டுருந்த துணியை உள் பக்கம் அடித்து இந்த ஓரம் அடித்து அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொக்கி கொடுத்துருந்த பக்கமும் இதை அப்படியே உள் பக்கம் திருப்பி நல்ல பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப துணி விட வேணாம், கொஞ்சமாக விட்டால் போதும். அப்படியே அதிகமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி இதை உள் பக்கம் மடக்கி இதையும் ஒரு மடக்கு மடக்கி எந்த அளவு அகலத்துக்கு நமக்கு கொக்கி பெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணால் கூட பெருசாக வச்சுக்கலாம். ஏன்னா கொக்கி நகர்ந்து ஒரு கொக்கி கலந்துட்டுனா கூட நமக்கு இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தோம்னா நான் நீட்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே முதுகு தெரியாது. எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நேராக ஒரு தையல் கொடுத்துக்கலாம். நம்ம ஐ கட்டுறதா இருந்தால் நேருக்கு தையல் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏற்கனவே போன கிளாஸ்லாம் போட்டிருந்தேன் வி 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 மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணோம்னா நம்மளோட இந்த பிளவுஸ் தச்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் நான் லைனிங் கொடுக்கலை. உங்களுக்கு லைனிங் தேவைப்பட்டால் இதே மாதிரி லைனிங்கும் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் லைனிங் கொடுக்கலை, இதில் கொஞ்சம் இடம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் லாஸ்டில் தான் வளைய கொடுத்துருந்தோம். அந்த வளைஞ்ச இடம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக நெருக்கமாக நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ளீட்ஸ் கொடுக்கும்போதும் அந்த தையல் ரொம்ப உள்ளே இறங்கி வந்துடக்கூடாது, ஓரமாகவே போட்டுட்டு வரணும். இல்லாட்டி நம்ம ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமாவும் அந்த தையல் அசிங்கமாக தெரியும். நம்ம அதை ஓரமாக போட்டுட்டு வந்தோம்னா நல்லது. சென்டரில் வரும்போது கொஞ்சம் நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம், அப்போ பார்க்குறதுக்கு நல்லா பஃப்பாக நிற்கும். அப்படியே இந்த பக்கமும் அந்த வளைவு வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படியே அடுத்த ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு அடிப்பக்கத்துலேயும் இன்னும் ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். அடிப்பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம். இப்போது கீழேயும் ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம், மேலேயும் ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம், பார்க்குறதுக்கு நல்லா பஃப்பாக இருக்குது. இப்போ இதோட அடிப்பக்கத்தில் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்டர் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவு பெருசாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து சின்னதாகவே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் அளந்து எந்த அளவு நீளம் வருதோ அந்தளவு நீளத்துக்கு நம்ம வந்து இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பைப்பிங் கொடுக்குற மாதிரி ரொம்ப சின்னதாக கூட கொடுத்துக்கலாம், நான் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக கொடுத்துக்கிறேன், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருப்பேன். கம்மியாக போதும் அப்படின்னா அந்த நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குற அளவு போதும் அப்படின்னா 1.5 இன்ச் கட் பண்ணால் கூட போதும். இப்போ இதை நல்ல பக்கத்தில் வச்சு தையல் பின் பக்கத்தில் வச்சு அடித்து அதை நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கணும். பேக் சைடு தான் நான் இப்போ வைக்கிறேன். கொக்கிப்பட்டி எப்படி வைப்போமோ அதே சேம் மெத்தட் தான், துணியோட பின்பக்கம் நான் வச்சு தையல் போட்டிருக்கிறேன். இதை அப்படியே இனி முன்பக்கத்துக்கு திருப்பிக்கணும். பின்பக்கம் தையல் போட்டுட்டேன். இதை இப்போ அப்படியே மாற்றி எடுத்து நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு எடுத்துருக்கிறேன். எந்த அளவு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து தச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுன்னா ஒரு பெரிய அளவாக தெரியும்படியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக மடிச்சிக்கணும். எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு மடிச்சிக்கலாம். பைப்பிங் மாதிரி உருட்டி கொடுக்குறதா இருந்தாலும் அதே மாதிரி சின்னதாக உருட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த பீஸு ஜாயின் பண்ண தையல் தெரியும், அந்த தையல் மேலேயே திருமண மதம் மடித்து தைச்ச தையலையும் போட்டுக்கலாம். அப்போது எக்ஸஸாக ஒரு தையல் தெரியாது. இதே மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்லீவுக்கும் ரெண்டு ஸ்லீவும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன், இதுக்கு மேல் பக்கத்தில் பேக்கை போட்டு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷோல்டர் ரெண்டு நேரம் ஜாயின் பண்ணிக்கலாம், ரெண்டு தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் கரெக்டாக இருக்குதானியும் செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளையில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளீடை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டாக மடித்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன், சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர்லேருந்தே நான் தையல் போட்டுக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதை அப்படியே திருப்பி எடுத்து அந்த பக்கத்துலேயும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ சேர்த்து தையல் போட்டுக்கலாம். சேர்த்து வைக்கும்போது ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளீட் கொடுத்துருந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பீஸில் ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்து தையல் போட்டுக்கிறேன். தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் இடம் விட்டே தையல் போட்டுக்கலாம். ஏன்னா 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் தையல் போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சம் விட்டு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி முடிக்கும் போதும் நம்ம ஃப்ளீட் கொடுத்துருந்த இடத்துக்கும் கொஞ்சம் கீழே முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஓரத்தில் கொண்டு வந்து விடக்கூடாது, அந்த 1 இன்ச் கேப்லேயே விட்டுறணும். சைட்லேருந்து நமக்கு ஒரு 1 இன்ச் இருக்கணும், அந்த இடத்துலேயே ஒரு முடிச்சு தையல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓப்பன் போடும்போது அதில் எக்ஸஸாக இருக்கிற நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்படி மடக்கி அடிப்போமோ அதே மாதிரி உருட்டி தையல் போடுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்த இடம் வரைக்கும் உருட்டி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம எந்த இடத்துல தையல் விட்டுருந்தோமோ அந்த நேருக்கு வந்த உடனே அதை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேலே தையல் போட்டு திருப்பிக்கணும். திருப்பி மறுபடி எப்படி பானைக்கு போடுறதுக்கு திருப்புவோமோ அதே மாதிரி மறுபக்கமும் திருப்பி திரும்ப லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறலாம். லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஒரு முடிச்சு தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தாலும் நமக்கு நீட்டாக இருக்கும், அதே திருப்பி பேக்கில் வச்சு பார்த்தா கூட தையல் நீட்டாக தெரியும். இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சட்டை ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.